லவ் பண்றதுக்கு ரூல் நம்பர் ஒன், பொறுமையா இருக்கணும். எருமா மாடு மாதிரி பொறுமையா இருக்கணும். டீல் அப்படின்னு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு ஜெனிஃபருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ண அன்னைக்கே ஒரு போர்டு எடுத்து அன்னைக்கு டேட்டை போட்டு ஜெனிஃபர் வில் யூ மேரி மீ அப்படின்னு டீன் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளும் அன்னைக்கு டேட்டா போர்டில் எழுதி ஜெனிஃபர் வில் யூ மேரி மீன்னு ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. இதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் கழிச்சு ஜெனிஃபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே போய் டீன் அவரோட லவ் மேட்டரை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் வீடியோஸ் கழிச்சு ஜெனிஃபரோட அம்மா அக்கான அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர வச்சாரு. டெய்லி அன்னைக்கு டேட்டை போட்டு ஜெனிஃபர் வில் யூ மேரி மீ ஜெனிஃபர் வில் யூ மேரி மீன்னு 365 நாள் ஒரு வருஷத்துக்கு வீடியோ எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் அவர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணது ஜெனிஃபரோட பர்த்டேக்கு. ஒரு வருஷமா ப்ரப்போஸ் பண்ணி ஜெனிஃபரோட அடுத்த பர்த்டேக்கு இந்த வீடியோவை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் 365 வாட்டி வில் யூ மேரி மீன் கேட்ட வீடியோவை ஒரு பீச்சில் உட்கார வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்காரு. அந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஜெனிஃபர் அழுதுனே இருக்க போது 366th டைமாக வந்து வில் யூ மேரி மீன் நேரில் கேட்ட உடனே ஜெனிஃபரும் எஸ் ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீனு அடுத்த ஜென்மத்தில் நான் பொண்ணா பிறந்தேனா? Hehehehe